கணக்கில் வேணா நீங்க புள்ளியா இருக்கலாம், ஆனா என் தொழில் நான் நங்கு இல்லை. அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த இன்ட்ரெஸ்ட் வேலையை தான் பாரு. நான் என் தொழில் பிடிச்சதான் வந்தேன், ஆனா இப்ப தொழில் ரொம்ப பிடிச்சு போச்சு. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அதே போல வாட்ஸ்அப்ராம்ல எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த அவார்டு நம்ம எதுக்கு வாங்கிருக்கோம் அப்படின்ட்டு. சோ அந்த அவார்டை பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்டாக் என்னென்ன வந்திருக்கு, அதே போல பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஆஃபர் இருக்கு அப்படின்றது இந்த வீடியோ மூலியமாவே சொல்றேன். சோ இந்த அவார்டு நமக்கு எது பண்ணிருக்காங்க அப்படின்னா என்டர்பிரினர் அவார்டு. சோ அதாவது இளம் தொழில் அதிபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவார்டு வந்து நமக்கு வந்ததுன்னா நம்ம சேனலுக்கும் நம்மளுடைய இதுக்கும் வந்து வாங்கிக்கிறாங்க. சோ இதுக்கெல்லாமே காரணம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதே போல நம்மளுடைய கஸ்டமர்ஸ் தான். சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த அவார்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் நான் வந்து ப்ரெசென்ட் பண்றேன். ஸோ அதே போல பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் பீட்டாஸில் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஸ்டாக் எடுத்துருந்தோம் பட் எல்லாமே சோல்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு பொங்கல் ஆஃபர்ஸ் மட்டும் என்னென்ன இருக்குது அப்படின்றது நான் காட்டுறேன். அன்பாக்ஸ் பண்ணி நான் வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நிறைய பேர் வந்துட்டு இருந்தனால அதெல்லாம் வீடியோ கவர் பண்ண முடியல. ஸோ ரீகால் இதோ இந்த இந்த வீடியோ மட்டுமே கிட்டத்தட்ட நான் வந்து 4-5 வாட்டிக்கு ரீகால் பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ இந்த இன்னைக்கு வந்திருக்கிற அப்டேட்டை மட்டும் இந்த வீடியோ காட்டிட்டு உங்களுக்கு டேங்கில் போட்டு ஃபிஷஸ் எல்லாம் காட்டுறேன். ஸோ அதனால வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கஷ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷாப் ஓப்பனுக்கு பார்த்து தான் நான் இந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ இப்போ ஷாப் ஓப்பனுக்கும் நெக்ஸ்ட் இந்த ஒரு 3 மந்த்க்கு அப்புறமே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறதுக்கும் செட்டப்க்கும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நிறைய எஃபோர்ட் போட்டு இந்த இதை எடுத்துருக்கிறோம். ஸோ இன்றைக்கி இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக காட்டுறேன். ஸோ இதெல்லாமே ஃப்ளோரானு கேமரா முன்னாடி. ஸோ இதில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃப்ளோரானு, இது வந்து பார்த்தீங்கன்னா 1300க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கிறோம். இதோட வந்து என்ன ஃபுட்டோட எடுத்திங்கன்னா 1500 இம்போர்ட் ஃபுட்டையும் நம்ம கொடுத்துருக்கோம். இதோட குவாலிட்டி ஃபுட்டு. ஸோ கீழே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கௌராமி, உங்களுக்கு நல்லாவே வீடியோவில் தெரியும். ஸோ அதே போல் நான் வீடியோ ஸ்பீடாகவே காட்டுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் என்னென்ன இருக்குது இதெல்லாம் ஆண்டமில் இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ இதெல்லாமே கோல்டு, நல்ல குவாலிட்டியாக நல்ல சைஸ்லேயுமே இருக்குது. கீழே இருக்கிறது வீடியோ டெட்ராஸ், கலர் வீடியோ டெட்ராஸ், இதெல்லாமே நல்ல சைஸ்லேயுமே நல்ல குவாலிட்டியுமே இருக்குது. கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே போல் கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல். ஸோ இது இல்லாமல் உள்ளே டேங்கில் நம்ம வந்து ஃபிஷஸ்லாம் வச்சுருக்கிறோம். இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாலி. ஸோ ரேட்லாம் வரிசு பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதில் காம்போவாக இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சீப்பாகவே இருக்கும். கேஸ் பீட்டா ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீட்டாஸ், இதெல்லாமே இதெல்லாம் ஓஹெச்எம் பீட்டாஸ். ஸோ உங்களுக்கு பிளக் கார்ட்ஸ் அந்த மாதிரி டைப்ஸ் எதுவுமே வேணும்னாலுமே நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். இப்போ ரொம்ப சீப்பு, ரொம்ப கம்மியான ஸ்டாக் தான் இருக்குது. வேணுங்கிறவங்க ரொம்ப ஆன்லைனில் வாங்குறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிருக்கேன், ஏன்னா நிறைய பேர் புக் பண்ணுறீங்க ஆன்லைனில் மட்டும். ஸோ அதனால் சீக்கிரமாக புக் பண்ணிங்க, ஏன்னா காம்போ ஆஃபர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது இந்த டேங்க் கட்டிங்களா அப்படியே. ஸோ இது ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த டேங்கு ப்ளஸ் அது உள்ள இருக்கக்கூடிய ஸ்டோனு, ஃபுட்டு, நெட்டு, அதே போல் மெடிசன்ஸ், இதெல்லாமே இப்போ சேர்த்து நம்ம வந்து ரொம்ப சீப்பாக கொடுத்துட்டு வரோம். பேக்கிங்கே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க, ஏன்னா பேக் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பேக் பண்ணியிருப்பேன். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கே நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ அளவாக பார்த்தீங்கன்னா பேக்கிங்குமே பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மினி அக்வாரியம். ஸோ ஒரு பீட்டாஸ் வளர்த்து வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த மினி அக்வாரியம் போதும். ஸோ இது எல்லாமே ரொம்ப லைட் நல்லாவே இருக்கும். இதில் நம்ம வந்து லைட் செட்டை போடவே நம்மள வந்துட்டு இருக்குது. இதெல்லாமே டபுள் பீட்டா டேங்க் தான். ஸோ பவுலுமே அவைலபிளாக இருக்குது, பட் ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷிப்பிங் பண்ண முடியாது, அதெல்லாமே ரொம்ப உடஞ்சி கண்ணாடி போடுறதுனால உடஞ்சிரும் இதெல்லாம். ஸோ டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. நம்மளோட 12 கார் டேங்கில் இருந்து 3 அடி 4 அடி அந்த மாதிரி தொட்டி எதுவுமே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா பான் செட்டப்ல வண்டவங்களுக்கு சிமெண்ட் டேங்கில் வச்சு நம்ம அந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து எக்ஸாட்டிக் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதில் ஆன்லைனில் பண்ணிட்டு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிஷஸ் எல்லாமே சேல் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம் மாலி, கப்பீஸ், பீட்டாஸ் இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஆர்னமெண்டல் ப்ளஸ் எக்ஸாட்டிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு நீ உங்களோட சப்போர்ட்னால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை நம்ம வந்து ஒரு நாள் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் மட்டும் அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளாசிக் ஓரியம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஐடியில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அவார்டு வாங்கின ஸ்பீச், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஸோ எதுக்காக வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத நம்ம இன்ஸ்டாகிராமில் டேட்டா வீடியோஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோட லிங்க் நான் வந்து முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன், இல்லை நம்ம யூடியூப்லேயும் நம்ம வந்து அப்படியே அப்லோட் பண்ண பார்க்குறேன் இந்த வீடியோக்கு அப்புறம். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அதனால தான் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பை, சி யூ.
ஸ்டாப்புக்கு எப்படி வருது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குளித்தலை பஸ் ஸ்டாண்டு. ஸோ நீங்கள் கரூர் டிஸ்ட்ரிக்ட்டு அதே போல் திருச்சிலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் 1 hour ட்ராவல் ஆகும். ஸோ நீங்கள் குளித்தலை பஸ் ஸ்டாண்டு இறங்கிட்டு, ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிவாடக்ஸ் லைன் அப்படின்னு கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோடு பார்த்திங்க அப்படின்னா சிவாடக்ஸ் லைன் போகிற ரோடு தான். ஸோ மெயினான இருக்கிறது தான் அந்த டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது சிவாடக்ஸ் லைன் சொல்லுங்களாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேர்னிங் வளையும். ஸோ இந்த டேர்னிங் வளைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வர வேண்டியது தான். ஸோ இந்த நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரூர் விஷய பேங்க் இருக்கும். ஸோ கரூர் விஷய பேங்க்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்திங்கனாலே நம்ம சிவாடக்ஸு, சிவாடக்ஸ்லேருந்து நம்ம 10 kilometers தள்ளி நம்ம ஷாப் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து யார்ட்டையும் கேட்கக்கூட அவசியம் இல்லை, இந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் வந்துடலாம். ஸோ நிறைய பேர் நீ இப்படி இதுதான் சிவாடக்ஸு. ஸோ இது சிவாடக்ஸ் தாண்டி ஒரு 10-15 kilometers தள்ளி பார்த்திங்கன்னா நம்மளோட ஷாப் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அங்கே அந்த பேனரில் இருக்கிற நம்பர் கூட கால் பண்ணுங்களாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வரலாம்.